ஹாய் வேவர்ஸ், வெல்கம் டு வின் அண்ட் ஷைன். ஒவ்வொரு மனிதனுக்கும் நாடி துடிப்பு துடிக்க ஒரு காரணமாக இருக்கிற துடிப்பான கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இது வரைக்கும் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெக்லர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த குரலோட ஆரம்பிக்கிறேன். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி ஆக்தாடுறது எழுவார் எல்லாம் பொறுத்து அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இதுக்கான ரீசன் என்ன, விளக்கம் என்ன அப்படின்ட்டு வீடியோ முடியும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இந்தியாவில் December 23 ஃபார்மர்ஸ் டே, அதாவது விவசாய தினமா கொண்டாடுறோம். எதுக்காக December 23 செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவோட ஃபாரின் பிரைம் மினிஸ்டர் முன்னாள் பாரத பிரதமரான சௌத்ரி சரண் சிங் அவர்களோட பர்த்டே தான் நம்ம வந்து December 23 ஃபார்மர்ஸ் டேவா செலிபிரேட் பண்றோம். ஸோ சரண் சிங் என்ன பண்ணார்னா, விவசாயிகளுக்கு நிறைய பண்ணியிருப்பாரு. அதுல முக்கியமானது ஜமீன்தாரி ஆக்டும் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்கும். ஜமீன்தாரி ஆக்டம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு இன்டர்மீடியேட்டர், ஒரு புரோக்கர் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னதான் விவசாயம் வந்து போயினாக்கா, கரும்பு விளைவிக்க எடுத்து நெல் விளைவிச்சாலுமே அதை மார்க்கெட்ல இருந்து விற்கிறதுக்கு ஒரு புரோக்கர் மாதிரி வச்சிருப்பாங்க, இன்டர்மீடியேட்டர் மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கான கமிஷனா வந்து எடுத்துப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால விவசாயிகள் வந்து போயினாங்க, ஒரு உரிய பணம் வந்து கிடைக்காம இருந்தது. ஸோ இது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி ஆக்ட் அப்படின்னு அந்த ஆக்டை கொண்டு வந்திருப்பாரு. இன்னொன்று கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்ஸ், அதாவது கிராமத்துக்குள்ளே ஒரு கூட்டுறவு சங்க விவசாய சங்கம் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளே ஒரு விலையெல்லாம் பேசிட்டு அவங்க மூலியமா வந்து போயினாக்கா மார்க்கெட் கொண்டு போவாங்க. இதனால நிறைய விவசாயிகள் வந்து போயினாக்கா பலனடைஞ்சாங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் அக்ரிகல்ச்சர் தான் இந்தியாவோட பேக் போன் அப்படின்னு பேசிட்டு இருப்போம், ஓகேங்களா. ஸோ இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, 1940s இந்தியாவோட அயன்மேன் ஆஃப் இந்தியா, இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லப்படுற வல்லபாய் பட்டேல் அவர்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட் வந்து கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவோட கல்ச்சர் என்ன அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கு பட்டேல் அவர்கள் சொன்ன பதில் வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னா, அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்தியாவோட விவசாயத்தை வந்து போயினாக்கா அவ்வளவு பெருமையா வந்து போயினாக்கா அவர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பேக் போனா இருக்கிற அக்ரிகல்ச்சர் இப்ப இந்தியாவில வந்து போயினாக்கா ஒரு சைட் போனா கூட இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்தியாவில விவசாயம் வந்து போயினா ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சில புள்ளி விவரங்கள் சொல்லுது. 2011 சென்சஸ் படி 2000 62% விவசாயம் பண்ணவங்க இப்ப வந்து 22% பண்றாங்க அப்படின்ட்டு சென்சஸ்ல சொல்லியிருக்காங்க. அதாவது 40% வந்து விவசாயத்தை விட்டுட்டோம், இல்ல அப்படின்னா லேண்டை வந்து வித்துறதோ, இல்லைன்னா பல பேர் உயிரை விட்டுதான் வந்து போயினாங்க சில புள்ளிவரங்கள் சொல்றாங்க. இந்த விவசாயத்தினால நம்ம நாட்டோட வருமானமே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். GDP கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு போயினாக்கா, 2012 18% இருந்தது, 2015 14% குறைஞ்சிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு ஒரு முக்கிய பேக் போனா இருந்த விவசாயம் குறைஞ்சதுனால இந்தியோட வருமானமே குறைஞ்சது அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ விவசாயத்துக்கு வந்து பாதிப்பு கொடுக்கறது நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு முக்கியமானதை மட்டும் ஜஸ்ட் ஒரு என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ், அதனால நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்றதுதான் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ். இது வந்து போயினாக்கா இந்தியாவில நிறையவே இருக்கு, ஓகேங்களா. என்ன போயினாக்கா, உலக அளவுல பார்க்கும் போது இந்தியா தான் வந்து போயினாக்கா நிறைய யூஸ் பண்றா சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு பேக் வேணும், ஒரு என்ன ஒரு ஒயர் வேணும், எது வேணாலுமே தண்ணி வந்து அதிகமா வந்து யூஸ் பண்றாங்க, ஓகேங்களா. இதுக்கும் விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நிலத்தடி நீர் நல்லா இருந்தா மட்டும் தான் விவசாயம் வந்து போயினாக்கா நல்லாவே பண்ண முடியும். இதுக்கு வந்து கவர்மெண்ட் எல்லாமே பண்ணணும், கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனிக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுக்கறாங்க அப்படின்னு நம்ம பேசப்பட்டாலுமே, நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கும். என்னன்னா, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரிதான். நீங்க வந்து சப்போஸ் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு லேண்ட் இருக்கு, அங்க வந்து யாராவது விவசாயம் பண்றாங்க அப்படின்னா, அந்த விவசாயத்துல நீங்க வீட்டுல வேஸ்டா யூஸ் பண்ற ஒரு பெயிண்ட், ஒரு எண்ணெய், அந்த மாதிரி நீங்க அங்க வந்து போட்டீங்க அப்படின்னா, அந்த விவசாய நிலையம் வேஸ்ட் ஆகி போயிடும். பெரிய பெரிய விவசாய நிலத்தான் வந்து வேஸ்ட் ஆகுறோம் அப்படின்னு கிடையாது. குட்டியா ஒரு லேண்டை நீங்க அஃபெக்ட் பண்ணா கூட வந்து அஃபெக்ட் பண்ணதான், அதில் வந்து கவர்மெண்ட் தான் சரி பண்ணும் அப்படின்னு கிடையாது, நீங்க நினைச்சாலுமே சரி பண்ணலாம். இன்னொன்னு ரெயின் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர் தான் சரி கவர்மெண்ட் எல்லாம் சொல்றாங்க அது பண்றாங்க நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே, ரெயின் வாட்டர் இயற்கையானது தான். அதை வந்து போயினாக்கா நீங்க தான் வந்து மனுஷங்க நம்ம தான் வந்து போயினாக்கா அதிகமாவே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பொல்யூஷன் பண்றது, சாயில வேஸ்ட் பண்ற அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பொல்யூஷன் சாயினால என்னென்ன அஃபெக்ட் வருது அப்படின்ட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுத்துருக்கேன், அதை வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று முக்கியமானது கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேங்களா. என்ன அப்படின்னு பாத்தீங்க, சோறு போட்ட நிலத்தை கூறு போட்டு விற்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தங்கறதுக்கு என்னவோ வீடு ஏதோ முக்கியம் தான், நம்ம டெக்னாலஜி ஆடவரம் எல்லாமே தேவைதான். இருந்தாலும் வந்து போயினாக்கா சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அடுத்த வருஷம் வாழறதுக்கும் உயிர் நமக்கு தேவை இல்லையா. இதுதான் வள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நீங்க என்ன வந்து ஆடம்பரமா வாழ்ந்தாலும், டெக்னாலஜி நம்பி போனாலும், விவசாயத்தை விட்டு போனாலும், ஒருவேளை சாப்பாட்டு கண்டிப்பா விவசாய பின்னாடி வந்துதான் ஆகணும், அதாவது ஒரு உழவன் பின்னாடி வந்து ஆகணும் அப்படின்ட்டு வள்ளுவர் அப்பயே வந்து சொல்லியிருப்பாரு. சரி, விவசாயம் போனா என்ன, சாப்பாடு தானே போகுது, இவர் தண்ணி குடிச்சு வாழ்ந்தலாம் அப்படின்னு நினைக்கலாம். விவசாயம் போறதுனால உங்களுக்கு வந்து சாப்பாடு மட்டும் போல தண்ணியுமே வந்து அதிகமா பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம்.
எப்படி தண்ணி வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா, நீங்க பண்ற இந்த மாதிரி கெமிக்கல் வேலையினால கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் அதிகம் பாதிக்கப்படுது. அதனால குடிக்க பைப்ல தண்ணியும் வரல, ஆத்துல தண்ணியும் இல்ல, அந்த மாதிரி நிறைய வந்து அஃபெக்ட் ஆகுது. ரெயின் வாட்டர் ரொம்பவே பாதிக்கப்படுது. சரி வந்து நம்ம வந்து ஒன்னு யோசிக்கலாம், உலகத்துல வந்து இப்போ கடல் அவ்வளவு பெருசா இருக்கு, தண்ணி இருக்கு, எவ்வளவு நம்ம வந்து குடிச்சலாம் அப்படின்னா, உலகத்துல 100%ல வெறும் ஒரு 3% வந்து ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கும், அதாவது குடிக்கிறதுக்கு உகந்ததா இருக்கும். அந்த 3% வந்து 2.97% வந்து பனிமலைகள், அதாவது கிளேசியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மலைகளை தான் குடுத்திருக்காங்க. ஆர்டிகிலும் அண்டார்டிகிலும் வந்து பனிமலைகளா இருக்கு. மீதி இருக்க ஒரு 0.03% வந்து நம்மளுக்கு வந்து வாட்டரா இருக்கு. அந்த வாட்டருமே நம்ம வந்து ஒழுங்கா யூஸ் பண்றது இல்ல. நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வந்து வரலாம், சரி அது போனா என்ன, அழுகு தண்ணி எதுவும் எடுத்து போயினாக்கா நம்ம ஆர்வோல வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சலாம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம். அந்த ஆர்வோல போட்டு குடிக்கிற தண்ணி வந்து அவ்வளவு வந்து ஹெல்த்தி கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி இல்லாம எல்லாமே எடுத்தாலும் பிஎச் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, போவிய ஹைட்ரோஜன் இல்ல அப்படின்னா பவர் ஆஃப் ஹைட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாட்டர்ல அந்த பிஎச் லெவல் 7 இருந்தா மட்டும்தான் வந்து குடிக்கிறதுக்கு உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது 7 கீழே வந்துட்டா ஆசிட் லெவல் வந்து அதை வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்க ஆர்வோல ஃபில்டர் பண்ண தண்ணி வந்து அது கேன் வாட்டர், நம்ம வந்து டீசெண்டா சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த கேன் வாட்டர்ல பிஎச் லெவல் இருக்கு அப்படின்னா 5.5 வந்து 6 தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரிதான். இது வந்து உடனே ரிசல்ட் காமிக்காது, பின்னால வந்து ஆஸ்மா, கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். சோ அந்த காலத்துல 100 வயசுக்கும் மேற்பட்டு வாழ்ந்தவங்க இப்ப வந்து ஒரு 40-50 வயசுல என்ன காரணமே தெரியாம இறந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு மக்களோட ஒற்றுமை வந்து ரொம்பவே வந்து முக்கியமானதுதான். அது பேனாக்கா எல்லாம் வந்து தனக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறத விட, நம்ம எல்லாருக்குமே சாப்பாட்டு போடுற விவசாயத்தை காப்பாற்ற நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து விவசாயத்தை சீக்கிரமா காப்பாத்திடலாம். ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு ஆர்ட்ஸ் படிச்சுட்டு நான் கோர்ஸ் எல்லாம் போட்டு எப்படி எப்படி விவசாயம் பண்றது அப்படின்னு வந்து நம்ம வந்து எல்லாமே ஒரு ஃபீல் வந்து வரலாம். ஆனா என்ன அப்படின்னா, நான் இந்த குரல் வந்து சொல்லியிருப்பேன், உழவார் உலகத்தா இருக்கு அப்படின்ட்டு. இந்த குரல் என்ன அப்படின்னா, என்னதான் நீங்க வந்து வேலை செஞ்சாலுமே எல்லாருக்கும் சாப்பாடு போடுற விவசாயம் தான் வந்து ஒரு ராஜா, ஒரு அச்சாணி அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து சேதெல்லாம் போயிட்டு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்க வீடு ஒரு மொட்டை மாடியா இருக்குது, இல்ல பெரிய ஒரு பங்களா இருந்தாலுமே, ஒரு குட்டியா ஒரு செடியில ஒரு மிளகா வதியோ இல்ல ஒரு வெண்டைக்காய் வதியோ சின்ன சின்ன வச்சாலுமே அது வந்து ஒரு மிகப்பெரிய விவசாயம் தான். உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கானிக் ஃபுட், எந்த கெமிக்கல் இல்லாம ஃபுட் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேக் போனால நம்மளுக்கு இந்தியாவில வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வரது வாய்ப்பு உண்டு. இப்ப இருக்க வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்க விவசாயம் பண்ணீங்க அப்படின்னா வர காலத்துல விவசாயத்துக்கு டிமாண்ட் கண்டிப்பா அதிகமாகும். நீங்க வீட்லயே விவசாயம் பண்ணும் போது அதை வந்து நீங்க வித்து கூட உங்களுக்கான சோர்ஸ் நீங்க கிடைச்சிக்கலாம். இந்தியாவில அக்ரிகல்ச்சர் காப்பாற்றும் போது இந்தியா அன்எம்ப்ளாய்டு வந்து கண்டிப்பா கம்மியாகும். மண்ணை நம்பி உழைப்ப போட்டா கண்டிப்பா நீங்க ஒரு காலத்துல மன்னன் ஆகலாம். விவசாயத்தை ஒரு சாயமா மட்டும் கரைச்சி விட்டுறாம நம்மளோட அர்த்த சந்ததிகளுக்கு எத்தனை கொடுக்க வேண்டியது நம்மளோட அடிப்படையான கடமை. சோ விவசாயத்தை காப்போம், நம்ம உயிர் காப்போம். ஜெய்ஹிந்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.